குருராஜர் சொன்னதை தட்டாமல் செய்த சாவித்ரிபாய் காசிகுடா ரயில் நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹைதராபாத் லிங்கம்பள்ளி மிருத்திகா பிருந்தாவனம் மிகவும் பழமை வாய்ந்தது. 2012 அரை நூற்றாண்டு கண்ட பிருந்தாவனம் அது. 50 முடிவடைவதை குறிக்கும் வகையில், கொண்டாடும் வகையில் 50 பல்வேறு மடாதிபதிகளின் சமஸ்தான பூஜை அருளுரைகள் என கோலாகலமாய் விழா எடுத்தனர். பிரதிஷ்டை ஆனதிலிருந்தே லிங்கம்பள்ளி ஸ்ரீமடத்தில் அநேக பீடாதிபதிகள் விஜயம் செய்த வண்ணம் இருந்தனர். ஒருமுறை ஸ்ரீ பேஜாவர் மடாதீசர் ஸ்ரீ விஸ்வேஸ தீர்த்தர் லிங்கம்பள்ளி மடத்திற்கு விஜயம் செய்திருந்தார். மடத்தின் டிரஸ்டி VH தேஷ்பாண்டே எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். இந்த தேஷ்பாண்டே ஷஹாபாத் மடத்தின் டிரஸ்டி என்பதுடன் துவைபாயனாச்சாரின் தீவிர சிஷ்யர். விஸ்வேஸ தீர்த்தர் மகா பூஜையை முடித்து ஸ்ரீ ராயருக்கு மகா மங்களாரத்தி செய்வதற்காக பிருந்தாவனத்தின் முன்பு நின்றிருந்தார். அப்போது பகல் மணி 1:30. பிருந்தாவன பூஜகர் நாராயணாச்சார் வெள்ளித்தட்டில் மங்களாரத்தியை வைத்து சுவாமிகளிடம் அதை சமர்ப்பித்தார். அந்த தட்டில் ஒரு விரிசல் இருப்பதை அப்போதுதான் தேஷ்பாண்டே கண்ணுற்றார். உடனே பூஜகரிடம் சைகை செய்து, ஏன் இந்த தட்டை தந்தீர்கள் என்று கேட்டார். இதோ வேறு தட்டை உடனே மாற்றிவிடுகிறேன் என அருகில் இருந்த வேறொரு தட்டில் ஆர்த்தியை வைத்து ஸ்ரீ சுவாமிகளிடம் தந்தார். வெள்ளி தட்டு இப்படி ஆகிவிட்டதே, இதை நாளையே மாற்றிவிட வேண்டும் என்று தேஷ்பாண்டே நினைத்து கொண்டார். மகாமங்களார்த்தி முடிந்து தீர்த்த பிரசாதம் முடிந்து பக்தர்கள் எல்லாம் வீடு திரும்பியிருந்தனர். தேஷ்பாண்டேவும் சுவாமிகளுக்கு வேண்டியதை செய்துவிட்டு வெளியில் சென்று மாலை ஸ்ரீமடம் திரும்பிய போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. தேஷ்பாண்டேயிடம் ஸ்ரீமடத்த சிப்பந்திகள் அவசர அவசரமாக வந்து ஒரு செய்தியை சொல்லினர். ஸ்ரீமடத்த டிரஸ்டியை பார்க்க வேண்டுமென்று ஒரு அம்மையார் சொன்னதால் அமர வைத்திருக்கிறோம் என்றனர். மேலும் ஸ்ரீமடத்தார் மட்டுமல்லாது குருராஜர் தனக்கிட்ட கட்டளையை பக்தர்கள் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றார்கள். தாங்கள் வருவீர்கள், கொஞ்சம் காத்திருங்கள் என அவரை அமர வைத்திருக்கிறோம். இதோ அழைத்து வருகிறோம் என அழைத்து வந்தார்கள். அந்த அம்மையார் காணிக்கையாக தாம் கொண்டு வந்திருந்த பொருளை பார்த்ததும் தேஷ்பாண்டேவிற்கு வியப்பாய் இருந்தது. ஏனெனில் அது ஒரு வெள்ளித்தட்டு. மறுநாள் வாங்க வேண்டுமென்று நினைத்திருந்தாரே, அதை போன்ற வெள்ளித்தட்டு. அம்மா, இதை எப்போது வாங்கினீர்கள், ஏன் வாங்கினீர்கள், யார் சொல்லி வாங்கினீர்கள் என்று தேஷ்பாண்டே உற்சாகமாய் கேள்விகளை அடுக்கினார். விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். கேட்டுவிட்டு எல்லோருக்கும் கூறுங்கள். இன்று மதியம் உண்டுவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தேன். மதியம் 1 லேசாக படுத்து எழுவேன். இன்று நன்கு உறங்கிவிட்டிருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு கனவு. கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டதும் பரவசமானேன். ஸ்ரீ ராயரனிடம், அம்மா, நீ ஒரு சிறிய சேவை செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்கள் சுவாமி, செய்வதற்கு காத்திருக்கிறேன் என்றேன். ஒரு வெள்ளி தட்டு வாங்கி ஸ்ரீமடத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். தேஷ்பாண்டே இடைமறித்து, இந்த லிங்கம்பள்ளி மடத்திற்கு என்று கூறினாரா அம்மா என்றார். ஆமாம், நானும் ராயரிடம் ஹைதராபாத்திலா வேறு இடத்திலா, ஹைதராபாத் என்றால் நிறைய மடங்கள் இருக்கிறதே, எந்த மடத்திற்கு என்று கேட்டபோது அவரே லிங்கம்பள்ளி மடம் என்று கூறினார். கேட்கவே மெய் சிலிர்க்கிறது. நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும், மேலும் சொல்லுங்கள் அம்மா. 1000 விலையில் வாங்கி இன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்றதும் கண் விழித்தேன். இதென்ன பகல் கனவு, பகலில் கண்டால் நிஜமாகுமா என்று நினைத்தேன். கண் விழித்த போது மணி என்ன இருக்கும், கடிகாரத்தை பார்த்தபோது முள் 1:30 கடந்திருந்தது என்று சொன்னபோது தேஷ்பாண்டேவிற்கு உடலெல்லாம் ஜிவ்வென்றாகியது. நேராக மடத்திற்கு வந்து வெள்ளி தட்டு ஏதேனும் தேவையாயிருக்கிறதா என்று கேட்கலாமா என்று எண்ணினேன். விஜயநகரிலிருந்து இங்கு வர 30 or 40 ஆகும். அந்த நேரத்தில் நடை சாட்சி இருக்கும் என வரவில்லை. காலையில் வந்த கனவோ பகலில் வந்த கனவோ, கனவில் வந்தவர் ராயர்,
அவர் நமக்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். நகைக்கடைகள் எப்படியும் 3-4 மணிக்கு திறந்திருக்கும் என வீட்டிலிருந்து புறப்பட்டு கடைக்கு சென்று ஒரு தட்டை தேர்வு செய்தேன். அவர்கள் எடை போட்டு தொகை சொன்னபோது குதூகலித்தேன். ஸ்ரீ குருராஜர் நம்மை நன்கு எடை போட்டுத்தான் இந்த பணியை தந்திருக்கிறார். இது வெறும் பகல் கனவல்ல, நிஜம்தான் என்று உணர்ந்தேன். ஏனெனில் நான் விரும்பிய தட்டும் ராயர் சொன்னதை போன்று மிக சரியாக 1000 ரூபாய் ஆனது. அந்த மகிழ்வோடு நேரே இங்கே வந்திருக்கிறேன் என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தார். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மேலும் மகிழ்வீர்கள் என்று சொல்லி மதியம் 1:30 மணிக்கு ஸ்ரீமடத்தில் நடந்ததையும் தான் நினைத்ததையும் கூறிய போது அந்த அம்மையாரின் கண்களில் இருந்து நீர் பெருகி வழிந்தது. வெள்ளி தட்டிற்கு உரிய ரசீது போட்டு ராயரிடம் எடுத்து சென்று பிருந்தாவனத்தின் முன் வைத்து இதில் மந்த்ராட்சதையை போடுங்கள் என்று பூஜகர் நாராயணாச்சாரிடம் கூறியதும் தட்டை பார்த்த அவருக்கு மேலும் அதிர்ச்சியாயிருந்தது. ஆம், ஸ்ரீமடத்தில் விரிசல் விட்டிருந்த தட்டினை கொண்டு வந்து இதன் அருகில் வைத்தார். ரெண்டும் ஒரே அளவில் இருந்தது கூட வியப்பில்லை. இதிலிருந்த டிசைன் கூட அப்படியே புதியதிலும் இருந்ததைக் கண்டு அனைவருக்கும் ஆச்சரியமும் ஸ்ரீ குருராஜரின் மகிமையைக் கண்டு ஆனந்தமும் உண்டாயிற்று. அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவருக்கும் விபரமாக மதியம் நடந்ததிலிருந்து வரிசையாக தேஷ்பாண்டே சொல்லி முடித்ததும் அங்கே மிகப்பெரிய கரகோஷம் எழுந்தது. தேஷ்பாண்டே அப்போதுதான் முதன்முதலாக திருமதி சாவித்ரியை சந்திக்கிறார். ஆம், 5-ஆம் பாகத்தில் ஹைதராபாத் ராமகிருஷ்ணாபுரத்திற்கு வெள்ளி பிருந்தாவனம் வாங்கி தந்தாரே அதே சாவித்ரிபாய் தான். இந்த நிகழ்வெல்லாம் முடிந்த பின்தான் அது நிகழ்ந்தது. தேஷ்பாண்டேயும் சாவித்ரிபாயை பற்றிய விவரங்களை கேட்டபோது அவர் சிறுவயது முதலே ராயர் பக்தியில் திளைப்பதை அறிந்து சந்தோஷித்தார். மேலும், எனக்கு ராயர் முன்பொரு முறை கனவில் நீ ஆச்சாரியர் ஒருவரை, என் அனுகிரகம் பெற்ற ஒருவரை சந்திப்பாய் என்று கூறியிருந்தார். இன்னமும் அந்த மகனியரை சந்திக்கும் வாய்ப்பே வாய்க்கவில்லை என்றதும் தேஷ்பாண்டே ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இன்றே சந்திக்கிறீர்கள் என்றதும் சாவித்ரி பாய்க்கு தலைக்கால் புரியவில்லை. சொன்னதை போல் ஸ்ரீ புரந்தரதாசர் ஆராதனை தினமான அன்றே சாவித்ரி பாயை அழைத்து கொண்டு துவைபாயனாச்சார் இல்லத்திற்கு சென்றார். ஆச்சாரியரை கண்டதுமே ராயர் யாரை கூறினாரோ அவரை கண்டுவிட்டேன் என்று ஊவகை கொண்டார். இவர் ஆச்சாரியார் மட்டுமல்ல, என் அப்பாவை போன்றவர். இவரை இனி அப்பாஜி என்றே அழைக்க வேண்டும் என எண்ணி அவ்வாறே அழைத்து மகிழ்ந்து பல பேரை அப்பாஜியிடம் அறிமுகம் செய்து வைத்த வண்ணம் இருந்தார். துவைபாயனாச்சார், தேஷ்பாண்டே, சாவித்ரி பாய், சத்சங்கம் தொடர்ந்தது. ஒரு நாள் மாலை அன்று வியாழக்கிழமை துவைபாயனாச்சார் அந்த பித்தளை பிருந்தாவனத்திற்கு விசேஷ அலங்காரம் செய்திருப்பதை காண சாவித்ரி பாய் வந்தார். அப்போது தேஷ்பாண்டேவும் அங்கிருந்தார். வந்தவர் ராயரையும் அப்பாஜியையும் வணங்கி, அப்பாஜி, இன்று காலை எனக்கு ஒரு கனவு. நான் கண்டதை தாங்கள்தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்றதும் என்னவென்று சொல்லம்மா என்றார் அப்பாஜி. இங்கு சைதாபாத்தில் ஒருவர் வீட்டில் உள்ள பல மூட்டைகளில் ஒன்றில் ஸ்ரீ நரசிம்மசால கிராமம் உள்ளது, அதை பெற்று வர வேண்டும். இதுதான் ராயரனிடம் கனவில் கூறியது. சைதாபாத்தில் யார் வீட்டில் என்று சொன்னாரா? சொன்னார். அப்படியானால் தேஷ்பாண்டேவை அனுப்பி வாங்கி வர சொல்லிவிடலாம். யார் என்று சொல்லமா? சாவித்ரி பாய் விபரம் சொன்னதும் தேஷ்பாண்டே ஆடி போய்விட்டார். அதென்ன சாமானியர் வீடா? அவ்வளவு சுலபத்தில் சர்வசாதாரணமாக சென்று கேட்டுவிட முடியுமா? கேட்பதுதான் நியாயமா என்று அச்சப்பட்டார். ஒரு மகானிடம் 3 பேர் வித்யாபியாசம் பயின்று அந்த மூவரும் சுதா பண்டிதராகின்றனர். அந்த மூவரில் இருவர் 2 ஸ்ரீமடங்களின் பீடாதிபதிகளாகின்றனர். ஒருவர் ஸ்ரீ பண்டாரிக்கரே ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ வித்யாமான்ய தீர்த்தர். இன்னொருவர் ஸ்ரீ உத்ராதிமடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ சத்ய பிரமோத தீர்த்தர். இந்த 2 பீடாதிபதிகள் போக இன்னொருவர் ஸ்ரீ வால்கொண்டா நரசிம்மாச்சாரியர். சாவித்ரி பாய் செல்ல சொன்னது இந்த வால்கொண்டா ஆச்சாரியர் இல்லத்திற்கு தான்.
ஸ்ரீ ஸ்ரீ சத்ய தியான தீர்த்தரிடம் பயின்றவரை ரெண்டு ஸ்ரீமடங்களின் பீடாதிபதிகளின் பூர்வாசிரமத்தில் ஒன்றாக பயின்றவரை வீடு தேடி சென்று ராயர் கனவில் கூறியதாக ஒரு பெண்மணி கூறினார். த்வைபாயனாச்சார் அதனால் அனுப்பியிருக்கிறார் என்று எப்படி செப்பிட இயலும் என்று மனதிற்குள் தேஷ்பாண்டே தத்தளித்து கொண்டிருந்தார். த்வைபாயனாச்சார் ஒரு கணம் கண்மூடி தியானித்து ஆவேசம் கொண்டவராய், தேஷ்பாண்டே, நீ சாவித்ரிபாய் மற்றும் அவர் கணவருடன் வாழ்கொண்ட நரசிம்மாச்சார் இல்லத்திற்கு செல், சாவித்ரிபாய் கூறுவது உண்மை என்றதும் தைரியம் வரப்பெற்றவராய் அடுத்த நாள் காலை சைதாபாத்திற்கு சென்றனர் மூவரும். ஸ்ரீ நரசிம்மாச்சாரியரை சந்தித்து வணங்கி விஷயத்தை சொன்னதும் முதலில் ஆச்சரியப்பட்டார். த்வைபாயனாச்சார் சொல்லி அனுப்பியதால் மறுநாள் தொடர்பு கொள்வதாக சொன்னார். முதல் நாள் எல்லா மூட்டைகளையும் ஓரிடத்தில் சேகரித்து வைத்து மறுநாள் ஒரு மூட்டையை அவிழ்த்தார். முதல் மூட்டையிலேயே ஸ்ரீ நரசிம்மசால கிராமம் இருப்பதைக் கண்டு பரவசமானார். உடனே தேஷ்பாண்டேவுக்கு ஃபோன் செய்து மூவரையும் வர செய்து சந்தோஷமாக அந்த சால கிராமத்தை ஒப்படைத்தார். தேஷ்பாண்டேவும் அதை த்வைபாயனாச்சாரிடம் சமர்ப்பித்தார். சாவித்ரிபாய் கொண்ட மகிழ்விற்கு அளவில்லை. அப்பாஜி, நீங்கள் தைரியம் கொடுத்ததினால்தான் நாங்கள் மூவரும் நரசிம்மாச்சாரியரிடம் சென்று கேட்டோம் என்றதும், நானா கூறினேன், ராயர் கூற சொன்னார் கூறினேன். இந்த சால கிராமம்தான் ராமகிருஷ்ணாபுரத்தில் பிருந்தாவன பிரதிஷ்டை ஆனதும் இருக்க போகிறது என்று அருளியதற்கேற்ப ராமகிருஷ்ணாபுர மடத்தில் உள்ளது. எங்கிருந்த சால கிராமத்தை சாவித்ரிபாய் கனவில் கூறி த்வைபாயனாச்சாரால் அதை உறுதி செய்ய வைத்து எங்கு சென்று சேர்த்திருக்கிறார் ஸ்ரீ குருராஜர்? பிருந்தாவனத்துள் ஜீவனோடு இருந்து கொண்டு அவர் செய்யும் லீலைகள் அன்றோ இதெல்லாம், அனுகிரகம் அன்றோ இதெல்லாம்? யாரெல்லாம் அவரை பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தாலும் ஒரு சிலருக்கு அபரிமிதமாய் அனுகிரகம் செய்திருப்பது எல்லோரின் முன்ஜென்மத்தையும் அறிந்ததனால்தான். த்வைபாயனாச்சார் போன்றோர் ஸ்ரீ குருராஜரின் பரிபூர்ண அருள் பெற்றவர்கள். இவர்களையெல்லாம் காண வேண்டும் என்பது கூட இல்லை, நினைத்தால் கூட போதுமானது. உண்மையில் த்வைபாயனாச்சாரை இப்போது நம்மால் காண இயலாதுதான். ஆனால் அவரை பற்றி இனி நான் எழுதப்போவதை படித்தால், அவரது வாழ்க்கையை முழுவதுமாய் அறிந்தால், அவர் நினைவு எப்போதும் நம் நெஞ்சை விட்டு நீங்காது. மந்திராலயத்தில் நாட்கணக்கில் அல்லது மாத கணக்கில் தங்குபவர்களை அல்லது சேவை செய்பவர்களை காண இயலும். ஆனால் வருடக்கணக்கில் தங்கி சேவை செய்ய வேண்டுமென்றால், அதுவும் திருமணமான புதிதில் இவ்வாறு தம்பதியர் இருப்பதென்றால் அது எவ்வளவு அரிது. அப்படி இருந்தவர்கள் த்வைபாயனாச்சார் தம்பதியினர். அப்படி இருக்க வைத்தவர்கள் மந்திராலய மகானும் மல்கேடா மகான்களும்.